தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுக தலைவர் ஸ்டாலினை கடுமையாக எச்சரித்த பிரசாந்த் கிஷோர் மற்றும் உசிலம்பட்டியை சேர்ந்த பாஜக இளைஞரோடு தோற்று போன திமுக ஐடி பிரிவு மற்றும் அதனுடைய தலைவர் பிடிஆர் தியாகராஜன். அவர் மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோரும் வந்து தோற்று போயிருக்காரு. அப்படி என்னதான் நடந்தது? மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்களாம், அது எதற்காக என்பதை பற்றிய முழு தகவல்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்டாலின் மற்றும் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது. அதாவது நடிகர் கமலஹாசன் வந்து நல்லா தான் நடிச்சிட்டு இருந்தார், சினிமா துறையில் பிரபலமாகவும் இருக்கார். திடீர்னு வந்து ஒரு நாள் அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியோடு தான் வந்து நின்னார். இதற்கு பின்னணியில் திமுக இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஆரம்பத்தில் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவிற்கு எதிராக அதாவது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் கமலஹாசன் அரசியல் பண்ணுறாரு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாதாங்க. தற்பொழுது வந்து ஸ்டாலின் மற்றும் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி எதற்காக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவிற்கு எதிராக அது அதிமுகவாக இருந்தாலும் சரி இல்லை பாஜகவாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கமலஹாசனுக்கு பணம் கொடுத்து உதவி செய்து கட்சி ஆரம்பிக்க வச்சுருக்கிறாராம் நம்ம ஸ்டாலின். சினிமா துறையில் தொடர்ந்து நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வந்த கமலஹாசன் திடீர்னு கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னணி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக நிறைய விஷயங்களை சொல்லலாம். தொடர்ந்து கமலஹாசன் அவர்கள் பேசும்போதெல்லாம் பாருங்கள், அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளை மட்டும்தான் தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணிகிட்டே வருவார். ஆனால் ஒரு முறை கூட அவர் திமுகவை விமர்சனம் செய்யவே மாட்டார். திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சி. உண்மையை சொல்லணும் அப்படின்னா முக்கியமான திராவிட கொள்கை கொண்ட கட்சியே திமுக தான். ஆனால் கமலஹாசன் வந்து திமுகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அது மட்டும் இல்லாமல் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு முஸ்லீம்கள் முன்னாடி இந்தியாவின் முதல் தீவிரவாத ஒரு இந்து அப்படின்னு சொல்லி இந்து மதத்திற்கு எதிராகவும் பாரதிய ஜனதாவிற்கு எதிராகவும் நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்தவர் தான் இந்த கமலஹாசன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா திமுகவோட பி டீம் தான் கமலஹாசன் அப்படின்னு சொல்றாங்க. இனிமே வந்து கமலஹாசன் திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியல் பண்றாரு அப்படின்னு யாராவது சொன்னா அதை நம்பாதீங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே பெரிய கட்சி திமுக அப்படின்னு தொடர்ந்து திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் அதிக முறை ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் திமுக தான். ஆனால் தற்பொழுது வந்து அந்த நிலைமை மாறி இருக்கு. திமுகவை ஓவர்டேக் பண்ணிட்டு பாஜக அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக பாமக உட்பட நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. எல்லா அரசியல் கட்சிகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு பாஜக வந்து முதலிடத்த பிடிச்சிருக்காங்க. அப்படி எந்த விஷயத்தில் பாஜக முதல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி பிரிவில் தாங்க முதல்ல வந்திருக்கிறாங்க. அதாவது பாஜகவோட சமூக வலைதள பக்கம் முகநூல் பக்கம் இருக்கு இல்லையா, இந்த முகநூல் பக்கத்தில் தமிழ்நாட்டிலேயே 1 மில்லியன் பின்தொடர்பாளர்கள் அதாவது ஃபாலோவர்ஸை கொண்ட ஒரு கட்சி எது அப்படின்னா இன்னைக்கு பாஜக தான். இந்த தகவலை கேட்கும்போது நிறைய பேர் ஆச்சரியப்படலாம், என்னடா இது பாஜக வந்து ரொம்ப வருஷமாக வந்து தமிழ்நாட்டு பக்கம் வராமல் இருந்து புதுசாக தான் தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரா இருக்காங்க, ஆனால் பாஜக எப்படி இந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி அடைந்தாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். என்ன தான் வந்து திராவிட கட்சிகள் திமுக அதிமுக வந்து இங்கே ஆதிக்கம் செலுத்தினாலும் பாஜக வந்து தன்னுடைய வித்தியாசமான கொள்கைகளாலும் அதாவது வித்தியாசமான திட்டங்களாலும் நிறைய பிரபலம் அடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டில். பொதுவாக வந்து இளைஞர்கள் மத்தியில் பாஜகவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கு. அதிலும் குறிப்பாக பாஜக என்பது இந்து மதத்திற்கு ஆதரவான ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்து மத வெறுப்பு அரசியல் தான் வந்து இங்கே பேசப்பட்டிருக்கு. இந்து கடவுள்களை இழிவுபடுத்துறதும் கேவலப்படுத்துவதும் இந்து மதத்தை கேவலப்படுத்துறதும் தான் தொடர்ந்து இந்த திராவிட கட்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இதையெல்லாம் தட்டி கேட்க யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்த நேரம் அந்த நேரத்தில் தான் பாஜக உள்ள வந்திருக்காங்க. தற்பொழுது பாஜக வந்ததுக்கு அப்புறம் திமுகவோட உண்மை முகம், திமுகவாகட்டும் இல்லை அதிமுகவாகட்டும், இரண்டு திராவிட கட்சிகளோட உண்மை முகத்தையும் பாஜக தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நாத்திகம் பேசுகிறவங்க, இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுகிறவங்க இவங்க எல்லோரும் கண்டு அச்சப்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சி எதுனா அது வந்து பாஜக தான். இன்னைக்கு பாஜகவை பார்த்து தான் நாத்திகவாதிகள் மிரண்டு போய் நிற்கிறாங்க.
பாஜகவோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து திமுக செம்ம கடுப்புல இருக்காங்களாம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவோட ஐடி விங் தலைவர் யாரு, பிடிஆர் தியாகராஜன். இவர் வந்து அவ்வப்போது சமூக வலைதளங்கள்ல பேசும்போது என்ன சொல்வாரு அப்படின்னா, நான் வந்து அமெரிக்காவில் பட்டப்படிப்பு படித்தவன், நான் மட்டும் இல்லாமல் என்னுடைய ஐடி விங்கில் வேலை பார்க்குற அத்தனை பேருமே வெளிநாடுகளில் கம்ப்யூட்டர் துறையில் பட்டப்படிப்பு படித்து மிகப்பெரிய அளவில் சாதித்தவங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் ஐடி பிரிவே ஐடி விங்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் வந்து திமுகவோட ஐடி விங்கிற்கு போட்டியாக எந்த ஒரு அரசியல் கட்சியோட ஐடி பிரிவும் நிற்க முடியாது, நாங்கள் தான் வந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். ஆனால் இதையெல்லாம் உடை தெரிந்து தமிழக பாஜக மற்றும் தமிழக பாஜகவின் ஐடி பிரிவு சாதித்து காட்டியுள்ளது. இந்த சாதனைக்கு பின்னால உசிலம்பட்டியை சேர்ந்த ஒரு இளைஞர் இருக்காரு அப்படின்னு பாஜக காரங்க சொல்றாங்க. அவர் தான் தமிழக பாஜகவின் ஐடி பிரிவு தலைவராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார். இவர் வந்து உசிலம்பட்டியை பூர்வீகமாக கொண்டவர், அந்த ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து பாஜகவில் ஐடி பிரிவு தலைவராக நியமிக்கப்படும் பொழுது பாஜகவின் ஃபேஸ்புக்கில் வந்து பின்தொடர்பாளர்கள் 600,000 பேர் இருந்தாங்களாம். அதற்கு பிறகு நிர்மல்குமார் வந்து நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் மூலமாக சமூக வலைதளங்களில் வந்து மக்களோட கவனம் படும் விதமாக சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் காரணமாக தற்பொழுது 1 மில்லியன் ஃபாலோவர்ஸை தமிழக பாஜக முகநூல் பக்கமானது பெற்றுள்ளது. 1 மில்லியன் என்பது 10 லட்சத்திற்கு சமம். இதனை தொடர்ந்து தமிழக பாஜக ஐடி பிரிவு தலைவர் நிர்மல் குமாருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. இதுல ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, திமுகவோட ஐடி விங் தலைவர் பிடிஆர் தியாகராஜன் வந்து அமெரிக்காவில் போய் நான் படிச்சுட்டு வந்தேன், நாங்கள் எல்லோருமே அமெரிக்காவில் படித்தவங்க, வெளிநாடுகளில் படித்தவங்க, எங்களை மீறி யார் தமிழ்நாட்டில் சாதிக்க போறா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களோட அமெரிக்கா படிப்பை காலி செஞ்சு அவங்களுக்கும் முன்னோடியாக உசிலம்பட்டியை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து சாதிச்சு காட்டியிருக்காரு. இதனால திமுகவிற்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் பிடிஆர் தியாகராஜனுக்கும் ஆகவே ஆகாது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பிடிஆர் தியாகராஜனை குறை சொல்லிட்டே இருப்பாராம். பிடிஆர் தியாகராஜன் வந்து சரியா வேலை செய்யறது கிடையாது, ஐடி விங்க ஒழுங்கா நடத்துறது இல்லை. இதனால திமுகவுக்கு கெட்ட பேர் தான் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுக வந்து நிறைய சிக்கல்களை சந்திச்சது இல்லையா, இந்த மூலப்பத்திர விவகாரம், அசுரன் படத்தை தியேட்டர்ல போய் பார்த்த விவகாரம், அப்புறம் மிசா கைதி விவகாரம். இந்த விவகாரங்கள்ல திமுகவோட ஐடி பிரிவு சரியாக வேலை செய்யவில்லை. ஆனா அதே நேரத்தில் பாஜகவோட ஐடி பிரிவு சிறப்பாக வேலை செய்தது. இந்த மாதிரி நிறைய எடுத்துக்காட்டை வந்து பிடிஆர் தியாகராஜனுக்கு எதிராக சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்ததால தான் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து பீகார்ல இருந்து 350 கோடி ரூபாய் பணம் கொடுத்து பிரசாந்த் கிஷோரை இறக்குமதி பண்ணாரு. பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கு அப்புறம் திமுகவில் என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நானும் தொடர்ந்து நிறைய வீடியோக்கள் அதை பற்றி போட்டிருக்கேன். இருந்தாலும் தற்பொழுது ஒரு புதிய செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் வந்து சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்காராம். அந்த எச்சரிக்கை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, பாஜகவை சேர்ந்தவர்கள் எந்தெந்த விவாதங்களில் கலந்துக்கிறாங்களோ அந்த விவாத நிகழ்ச்சிகளில் திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க. இதன் பின்னணியில் பிரசாந்த் கிஷோர் இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. பிரசாந்த் கிஷோர் வந்து ஸ்டாலின் கிட்ட ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காராம், திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அதாவது திமுகவுக்கு ஆதரவாக டிவி சேனலில் பேசுகிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட வந்து தெளிவு இல்லை, அவங்களால சரியாக பாஜக காரங்களை எதிர்த்து பேச முடியல, பாஜக காரங்க காட்டக்கூடிய அந்த ஆதாரத்திற்கு நிகராக இவங்களால பேச முடியல. தொடர்ந்து பாஜக காரங்க பங்கேற்கக்கூடிய விவாதங்களில் திமுகவை சேர்ந்தவர்கள் பங்கேற்று பேசினாங்க அப்படின்னா திமுகவுக்கு தொடர்ந்து அவமானம் தான் மிஞ்சும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் திமுகவுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு குறைஞ்சிடும், இதனால் விவாத நிகழ்ச்சிகளை திமுக அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் தேர்தல் வேற நெருங்க போகுது, இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. இதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்தவர்கள் பாஜகவினர் பங்கேற்கக்கூடிய ஊடக விவாதங்களில் பங்கேற்றாங்க அப்படின்னா தொடர்ந்து திமுக பின்னடைவை சந்திக்கும், இதனால தேர்தலில் திமுகவுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் ஸ்டாலின் கிட்ட கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காரு. பிரசாந்த் கிஷோரோட உத்தரவை மீறி நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் ஏதாவது செய்வாரா, கண்டிப்பாக கிடையாது. உடனடியாக நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களை அழைத்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாரு. அடுத்ததாக நம்ம கடைசியாக பார்க்க போகிற தகவல், மீண்டும் 2வது நாளாக வேல் யாத்திரையை தொடங்கியது தமிழக பாஜக. ஏற்கனவே நவம்பர் 6ஆம் தேதி முதல் நாளான அன்று திருத்தணியில் வந்து வேல் யாத்திரையை தமிழக பாஜக தொடங்கினாங்க. தற்பொழுது 2வது நாளான இன்றும் மீண்டும் தமிழக பாஜகவானது வேல் யாத்திரையை திருவற்றி
திருப்பியூரில் தொடங்கினாங்க. இந்த வேல் யாத்திரைக்கு வந்து தொடர்ந்து மக்களுடைய ஆதரவு அளவுக்கு அதிகமாக கிடைச்சிக்கிட்டே வருது. சமூக வலைதளங்களில் அதற்கான வீடியோ பதிவுகளையும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து மக்களோட ஆதரவு பெறுகிறதுனால இதை பொறுத்துக்க முடியாத திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் முருகனையும் பாஜக கட்சியை சேர்ந்தவங்களையும் கைது பண்ணுறாங்க. இன்று மாலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவை சேர்ந்த 300 மேற்பட்டோர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்னதான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பாரதிய ஜனதாவை ஓரங்கட்ட நினைச்சாலும் தமிழக மக்களோட ஆதரவு பாரதிய ஜனதாவுக்கு கண்டிப்பாக இருக்கு. தொடர்ந்து தமிழக பாஜக வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான மறுக்க முடியாத உண்மை. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.